BSC அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் இருக்கா சார், இல்லை என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏயில் 12 விதமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து என்ன தெரியும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுச்சோங்களேன், இப்போ யூபிஎஸ்சில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் நிறைய இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் அது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஐஎஸ் ஐபிஎஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் எல்லாமே வந்து கலெக்டர் கேட்டரில் இருக்கும். ஆனால் வந்து என்ன அப்படிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதை தவிர்த்து வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி நல்ல கோர்ஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ்க்கு ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் பண்ணும்போது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். காலேஜ் ஒரு காலேஜ் தான் இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது, அதுக்குமே யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுப்போம், இலவசமாக வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் சூஸ் பண்ணலாம், பிஎஸ்சி செரிகல்ச்சர் சூஸ் பண்ணலாம், அதை விட பெட்டராக வந்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சார் நாங்கள் வந்து இப்போ இது ப்ரைவேட் காலேஜுக்கும் சப்போஸ் வந்து போகிறதுக்கு இருக்கோம், ஆனால் ஹைலி பேக்கேஜாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட்டாக சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் கொடுப்போம். அடுத்து பயோடெக்னாலஜி இருக்குது, ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இது ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி 12 விதமான கோர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, 12 விதமான கோர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இதுலேயும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியமும் ஒரு இது இருக்குது, கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் தமிழ் மீடியம்னு ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது, சேர்த்து தான் 12 ஓவராலாக வந்து வரும். இந்த இதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தாப்பில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரை பொறுத்தாப்பில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 40,000 ரூபா ஃபீஸு. இதே நீங்கள் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங் அந்த ப்ரோக்ராம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வந்து ஃபீஸ் வந்து வரும், இயர்லி ஃபீஸ் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இயர்லி ஃபீஸ்னால் வந்து ஒரு செமஸ்டர், ஒரு இயருக்கு வந்து 2 செமஸ்டர், மொத்தம் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் படிப்பீங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். சரி பார்க்கலாம். பறக்கிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.